குர்ஆனுக்கு அரபியனுடைய அகராதியில நீங்கள் தேடினால் நிறைய பொருள் உண்டு. ரமலான் வெயில் கொடுமை உள்ள நாட்களுக்கு சொல்லலாம், ரமலான் தாகித்திருப்பதற்கு சொல்லலாம். அரபியனுடைய டிக்ஷனரியிலேயே ரமலானுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் சிறந்த பொருளாக மார்க்க அறிஞர்கள் கருதுவது ரமலானுக்கு கரிக்குதல் என்று அர்த்தம். ஒரு பொருளை எரிக்குதல், எரித்து கரிக்குதல், சாம்பலாக்குதல் என்பதுதான் ரமலான் என்று அர்த்தம். எனவே ரமலான் மாதம் வருகிறது என்றால் எரித்து கரிக்கிற மாதம் வருகிறது என்று பொருள். ரமலான் முஹர்ரிகுஸ்ஸுனூப், பாவங்களை எல்லாம் கரித்து தள்ளுவதால், குற்றங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்குவதால், மற்ற எல்லா பொருட்களை விட, மற்ற எல்லா அர்த்தங்களை விட இந்த அர்த்தம் உயர்ந்ததாய் எழுதுவார்கள் உலமா பெருமக்கள். இதுவெல்லாம் ரமலான் என்கிற மாதத்தின் சிறப்புகள்.